கைஸ் நீ வந்து அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து ரொம்ப லக்ஸூரியான ஒரு பஸ்ஸு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் கார்லேயே வந்துடுங்க. அந்த மாதிரி பஸ்ஸு வந்து கிடையவே கிடையாது நம்ம ஊருக்கு. கோயம்புத்தூர் காலேஜில் அந்த பழைய பஸ்ஸில் போய் கேங்காக திரும்பி போனால் உங்களுக்கு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி தான் நானும் போயிட்டுருக்கேன். நிறையா கதை இருக்குது, ஞாபகம் வருது ஞாபகம் வருது. இட்ஸ் ஆல் கோல்டன் டேஸ், எல்லாம் முடிஞ்சு போன காலங்கள். ஹாய் காய்ஸ், ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாமே நல்லா இருப்பாங்க, கவலையே படாத. அண்ட் எல்லாம் கை நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன் கைஸ். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம பஸ் வாக் பண்ண போகிறோம். இது ஒரு பஸ் ரிவ்யூன்னு நான் சொல்லவே மாட்டேன், பிகாஸ் மிச்சபடி பஸ் ரிவ்யூன்னு சொல்ல போனேன். இப்போ பஸ் அவுட்ரு எல்லாமே காமிப்பேன். பட் நம்ம ரொம்ப வந்து பஸ்ஸை பற்றிலாம் நான் பேச போகிறதில்ல. ஃபெசிலிட்டிஸ் லைட்டாக வேணால் மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடலான்ருக்கேன். பிகாஸ் இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் படிக்கிறப்ப எல்லாருக்குமே வந்து நீங்கள் காலேஜ் போன பஸ்ஸாக இருக்கட்டும், உங்கள் டவுன் பஸ்ஸாக இருக்கட்டும், ஏரியா பஸ்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஏரியா பைக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு 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 சர்டன் ஒரு டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக இருந்திருக்கும். உங்களுக்கு பல கதைகள்லாம் நடந்திருக்கலாம், உங்கள் நிறையா ஒரே ஒரு ஸ்டோரிஸ் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு பஸ்ஸு தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸு. அண்ட் பஸ்ஸு பேர் என்னென்னா ஆர்த்தி ட்ராவல்ஸ். நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, பட் ராமேஸ்வரத்துலேருந்து கோயம்புத்தூர் போவோம். நான் 4 வருஷம் படித்தப்போ கோயம்புத்தூரில் இந்த பஸ்ஸில் தான் போவேன். அப்போ வந்து சீட்டராக இருந்துச்சு, நான் ஏசி. இப்போ வந்து அதே நான் ஏசி தான், சீட்டர் கம் ஸ்லீப்பர் ஆகிடுச்சு. நிறைய கதை இருக்குது, வாங்க பஸ்ஸுக்குள்ளே போய் பேசலாம். அண்ட் அதே மாதிரி இந்த டிக்கெட் எத்தனை ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் தான், 600 அண்ட் ஸ்லீப்பர் 450 ரூபீஸ் தான். அண்ட் இதில் புக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போயும் போல் ticketgoose.com. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டிக்கெட் கூஸில் அப் டு 450 ரூபீஸ் 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. மறக்காமல் டிஜி டூபர் பாஸ் ஆஃபர் கோட் யூஸ் பண்ணி புக் பண்ணுங்கள். அண்ட் வாங்க பஸ்ஸை போய் பார்ப்போம், வாங்க பஸ்ஸில் போய் பேசலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த பஸ்ஸில் பல வருஷங்கள் கழித்து ட்ராவல் பண்ணுறேன். அது திருப்பி அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம். பை மா. பை சர்த்து. பை. சீக்கிரமா சர்த்து. சிப்பி வா. சிப்பி. சாப்பிட்டியா? எல்லாரும் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஷேகன் கூட ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. அதுக்கும் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய் காய்ஸ். சரி சரி, அடிக்க மாட்டேன். டேய் கருப்பா, டாஷே உக்கார், டாஷே உக்கார். குட் பாய், பாய். போயிட்டுறேன். பைடா பைடா பைடா, பை 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 பை. சரி சரி, போயிட்டு வந்துடுற. 2 டேஸ் 2 டேஸ் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி சரி, சாரி, போயிட்டு வந்துடுறேன். விளாடு, டெய்லி சாயங்காலம் விளாடுறேன். போய் பார்த்தீங்கன்னா நான் ஏசியும் ஒரு ஃபீல் தான். அப்படியே ஜில்லி ஜில்லி ஜில்லின்னு காற்று, ராமேஸ்வரத்து அருமையாக இருக்குது. ஏசியில் போய் பழகிட்டோம். பட் ரீசெண்ட் டைமில் நான் உங்களுக்கு நான் ஏசி வீடியோ போட்டதே கிடையாது. பட் ஃபஸ்ட் டைம் போடுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து நான் ஏசி நான் போட்டால் நான் ஏசியும் போடுங்க, ஏசி நான் போடணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். நான் ஏசியும் ட்ரை பண்ணி எங்களுக்காக போடுங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி போடுறேன். அண்ட் இதுவும் செமையாக இருக்குது. அப்படியே ஜில்லி ஜில்லின்னு காற்று, அங்கே அங்கே கடல் போகுது, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. நானே ரொம்ப பளிச்சுருக்கேன். கைஸா, வெல்கம் டு த பஸ் ஆஃப் ஆர்த்தி ட்ராவல்ஸ். சொல்ல வந்தாச்சு. நான் பார்த்தீங்கன்னா கடைசி சீட்டில் உட்காந்துருக்கேன், பின்னாடி சீட் இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் தான், நான் காலேஜ் படிக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து முக்கால்வாசி ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் ஏறுவாங்க.
அதே நிலமை தான் இன்னும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். யாருமே இல்லை, எனக்கு தெரிஞ்ச முன்னாடிலாம் யாரையும் நான் பார்க்கல, யாருமே இல்லை பஸ்ஸில் சொல்லிட்டேன். அதே ஃபீல், திருப்பி நம்ம வந்து காலேஜுக்கு தனியாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போவேன், இப்படி தான் இருக்கும், யாருமே ஏற மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஆண்மாட்டிலேருந்து கொஞ்சம் பேர் ஏறுவாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகாருங்கணும், அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு தான் மதுரையே போவாங்க. மதுரை போகிறதுக்குள்ளே நம்ம இப்படி யாரை போனால் ஸ்ட்ரெயிட் ஃபோர் வே ரோடு இருக்குது. பட் நம்ம ஆளுக்க போகிற வழி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படி சுற்றி இங்கே சுற்றி ராமநாடு பரமக்குடி சிவகங்கை இளையாங்குடி அப்படின்னு சுற்றி கடைசியில் இப்படியே போய் மதுரை போயிடுவாங்க. ஆனால் பக்காவாக இருக்கும். மதுரையில் போயிட்டு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நடக்கும். வண்டி போட்டுருவாங்க மதுரையில் போட்டு, இங்கேனா அவங்க ஆஃபீஸில் லோடு ஏற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வண்டி வேறு நான் ஏசியாக ஸோ தட் பார்த்திங்கன்னா அப்படியே ஊற்றிடும். புதுசாக வந்திருக்காங்க, எங்களுக்கெல்லாம் பழகி போச்சு. ஏன்னா அந்த காலத்தில் ஃபுல்லாக எங்களுக்கு தெரியும் இந்த வண்டி இப்படி தானே சொல்லிட்டு அங்கே நிப்பாட்டுவாங்க. நான் எல்லாம் இறங்கிட்டே குடிச்சிட்டு அப்படியே சுற்றிட்டு வருவேன். பட் ஃபஸ்ட் டைம் வரவங்களாம் மண்டை காஞ்சிருவாங்க, கொசு வர கண்டிக்க ரொம்ப மோசமாக. ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு 11 மணி போல் அங்கேருந்து எடுப்பாங்க, 11:00 to 11:30 நச்சுன்னு 4:30 to 4:30 கோயம்புத்தூர் டான்னு போய் இறக்கி விட்டுருவாங்க. பக்காவாக இருக்கும். 4:30 to 4:45 கரெக்டாக போய் இங்கே இறக்கி விடுவாங்க. நானாம் வந்து உக்கடத்துலேயே சம்திங் இறங்கிறேன். கோயம்புத்தூரில் கரெக்டாக 5:00 முன்னாடி இறக்கி விடுவாங்க. சூப்பராக இருக்கும். திருப்பி பழைய நினைவுகள், இது ஒரு ஃபீல். இது வந்து நான் ஒரு ரிவ்யூலாம் பண்ணுறதுக்கு வரல, எனக்கு தெரியும் ஆர்த்தி இப்படின்னு, எனக்கு தெரியும் ஆர்த்தி இப்படின்னு. முன்னாடி ஃபுல்லாக சீட்டராக இருந்துச்சு, இப்போ ஸ்லீப்பர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஜென்ரலாக ஒரு பஸ் வீடியோனால நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இருக்கும் ரொம்ப பெரிய ஃபெசிலிட்டியோ பார்த்திங்கன்னா டிவியோ வாட்டர் பாட்டிலோ எதுவுமே தர மாட்டாங்க. பிகாஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் படித்தப்பயும் வந்து ஒரு 3 to 4 years முன்னாடி வந்து 500 ரேஞ்ச் தான் இருந்துச்சு. இப்போயும் ஸ்டில் 550 தான் கூட்டியிருக்காங்க. 500 தான் திருப்பியும் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. 500 to 450 ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அது வந்து 450 கோயம்புத்தூர்லாம் ரொம்ப ரொம்ப ஒர்த்தானதான். ஸோ ஸ்நாக்ஸ் தாங்க, வாட்டர் பாட்டிலாம் நான் ஒன்றுமே சொல்ல போகிறதே கிடையாது. அந்த ஃபீல்லே நான் போக போகிறேன். இப்போ நான் நீங்களாம் பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் அந்த பழைய பஸ்ஸில் போய் கேங்காக திரும்பி போனால் உங்களுக்கு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி தான் நானும் போயிட்டுருக்கேன். நிறையா கதை இருக்குது, ஞாபகம் வருது, ஞாபகம் இட்ஸ் ஆல் கோல்டன் டேஸ். எல்லாம் முடிஞ்சு போன காலங்கள். அண்ட் என்னோடய சீட்டு பார்த்திங்கன்னா கடைசி இதுதான் கிடச்சிச்சு. லோயரு தலானி இருக்காது, ஹெட் ரெஸ்ட் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இது இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு ஆர்த்தி பிடிக்கும். நான் எனக்கு ஆர்த்தி பிடிக்கும் பிகாஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த டைமில். அண்ட் சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது, பெட்ஸோட குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். அண்ட் இட்ஸ் ஒர்த் தான் சொல்லுவேன். கோயம்புத்தூர் வந்து ராமேஸ்வரத்துக்கு கிட்ட முதல் பஸ் வந்து ஆர்த்தி ட்ராவல்ஸ் தான். நான் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் போயிட்டுருந்தான். சரண் தேர்ட் இயர் படிக்கிறப்பிலேருந்து இந்த பஸ் இருக்குது. ஸோ அது வந்து சரண்டாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கணும், அடிக்கடி கோயம்புத்தூர் போனது எல்லாமே இந்த பஸ்ஸில் தான். இந்த பஸ்ஸில் நிறைய கதை இருக்குது. ஏன்னா அப்போ இருந்த டிரைவர் நாங்களாம் வேறு லெவல், வேறு லெவலில் க்ளோஸ். நான் அந்த டிரைவர்லாம் எப்படின்னா போய் உட்காந்துருவேன். இப்போ கைஸ் இப்போ தான் நம்மளுக்கு புது புதுசாக வாழ்வு அது அதுன்னு போய் நிறையா டிரைவரை பேசுகிறோம், இன்டர்வியூ பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். பட் அப்போ வந்து என்னன்னே தெரியாது. ஃபுல்லாக டைமில் முன்னாடி தான் உட்காருவேன். காலேஜ் போகிறப்பையும் சரி, திருப்பி வீட்டுக்கு போகிறப்பையும் சரி, கிளீனர் தூங்கிடுவார். நான் தான் வந்து ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து அந்த ஒரு திண்டுக்கல் போகிறப்ப செம்ம டிராஃபிக்காக இருக்கும். நான் தான் கையை போட்டு லிஃப்ட் கையை காமிச்சு சைடெலாம் வாங்கி செம்மையாக பண்ணுவேன். அந்த அண்ணன் இருந்தார், மறந்து போச்சு ஒரு பேர். 2-3 டிரைவர் அவங்க தான் டிக்கெட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க 2-3 தடவைலாம். நல்லா ஞாபகம் இருக்குது, ரொம்ப நிறைய மெமரிஸ். முன்னாடி உட்காந்து எனக்கு ஒருத்தரெல்லாம் பார்சல், அந்த அண்ணன் தம்பி தூரம் தூங்கிட்டு இருந்தேன், தம்பி எந்திரிப்பா அப்படின்னாரு. நான் இங்கே இறங்கிடுவேன், புது டிரைவர், பார்சல்லாம் எங்கே இறக்கணும்னு தெரியாது. மண்டபம் பாம்பன் எல்லாத்துலேயும் தாங்க அண்ணனுக்கு வந்து வழி காமிச்சிட்டு எங்கே நிப்பாட்டணும்னா பார்சல் இறக்கிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கியமாகவே ஆகிட்டேன். அப்படியே சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பஸ் தான் நான் காலேஜ் படிக்கிறப்ப. அப்போயும் இந்த பஸ் ஃபேன்குள்ளே இருந்த அந்த வெறி வந்து ஆர்த்தி ட்ராவல்ஸ் எனக்கு நிறையாவே இருந்திருக்கு. அண்ட் ராமேஸ்வரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு கிளம்பும். அண்ட் நைஸ், வாங்க இந்த ஜேர்னி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். ரொம்ப இது ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். அண்ட் சும்மா நான் சொல்லணும் ஆசைப்பட்டேன், என்னோடய இந்த பிகினிங் பஸ் ஃபேனோட பிகினிங் இங்கே இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லணும் உங்கள்கிட்ட ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பட் தொடர்ந்து நிறைய தொடர்ந்து ட்ராவல் பண்ணாமல் அந்த ஆர்த்தி தான். ஸோ தட் இது ஒரு பேஸ்மெண்ட்னு சொல்லலாம் என்னோடய பஸ் ஃபேனுக்கு. ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். ஸோ தட் நீங்களும் சான்ஸ் கிடைக்கிறப்ப, இப்போ வந்து எல்லாருமே இங்கேயும் வேலைகள் இருக்கலாம், எல்லாமே பண்ணிகிட்ருப்பீங்க. பட் சான்ஸ் கிடைக்கிறப்ப நம்மளுக்குள்ளே அந்த ஆசையை கொடுத்த அந்த ஒரு பஸ்ஸு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைவுகள் நிறைய சூப்பர் ஃபீலிங் இருக்கும்.
பார்த்தீங்கன்னா என் சீட்டு கடைசி சீட்டு வித்தியாசமாகவே இருக்குது. அப்படி என்னமோ ஒரு கால்லாம் பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி வந்ததில்லை கடைசி சீட்டில். கடைசி சீட்னாலே நம்ம வீடியோஸை நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. அன்னிலேருந்தே கொஞ்சம் பயம்தான், பட் இருந்தாலும் நம்ம ஆர்த்தி மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அந்த ஆர்த்தி அந்த அப்படியே அந்த ஆர்த்தி மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கேன். ஸோ நான் அப்படியே ஏறி வந்தேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா காலில் ஒரு கொகைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நைஸ் ஜேர்னி. அண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:30 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெலாம் கோயம்புத்தூர் வந்துட்டாங்க. நான் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் வீடியோ வந்திருக்கும், ரொம்ப பெருசாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தனால நான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆர்த்திட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் இல்லை ஒன்றுமே பெருசாக இல்லைன்னு தெரியும் அந்த பஸ்ஸில். பட் இருந்தாலும் என்னோட ஜென்ரல் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம ரஃபான ரைடு போட்டு டக 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 டக்குன்னு போட்டு இழுத்து வந்துட்டார். அதே மாதிரி தான் இருக்கேன் இன்னும். அண்ட் நான் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் லக்ஸுரிலாம் எதுலையுமே இல்லை, ஒரு ஃபீலுக்காக தான் நான் வந்தேன். அண்ட் அதை எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சாப்பிட்டப்பாவை தட்டிட்டு போங்க, ஓகேவா?